ப்ரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்னைக்கு நம்ம ரூபிமா சமையலில் ஒரு அட்டகாசமான ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பர்லான்ற ஒரு மீன். நாங்கள் ஒரு 2 அடி நீளமுள்ள ஒரு பர்லா மீன் வாங்கினோம். இதில் தான் நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை தோலெல்லாம் உரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து நான் வந்து ஷார்ட்டாக போடுறேன், ஃபாஸ்ட் பண்ணி. இது மாதிரி தோலெல்லாம் நாங்கள் உரிச்சிட்டோம். நல்லா இதில் வந்து கறி வந்து நல்லா கோழி கறி மாதிரி, சிக்கன் பீஸ் மாதிரி கிடைக்கும். அதனால தான் இந்த மீனை செலக்ட் பண்ணோம். முள்ளும் வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டோம். இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸும் எவ்வளோ பெருசு, சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சதைக்குள்ளே அங்கங்கே பெரிய சைஸில் முள் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்துடணும். இது மாதிரி நம்ம முள்ளெல்லாம் வந்து எடுத்துடலாம். ஒரு முள் கூட இருக்கக்கூடாது. நல்லா கோழிக்கறி மாதிரியே தான் இருக்கும் இது பார்த்தா பார்க்குறதுக்கு. பாருங்கள், நாங்கள் பிரியாணிக்கு தேவையான பீஸ் போட்டுட்டோம். இதுக்கு முன்னாலேயே நாங்கள் நல்லா ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பீஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் தலையை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி அதை வந்து குழம்பு வச்சுட்டோம். மீதி பகுதியை வந்து இப்போ பிரியாணி கட் பண்ணியிருக்கிறோம். மீதமுள்ள வால் பகுதியெல்லாம் வந்து இது மாதிரி, அதை நடுப்பகுதியிலேருந்து வால் பகுதி வரைக்கும் இது மாதிரி துண்டு போட்டு இதை வந்து நம்ம வறுத்து அதை வந்து ஃபிஷ் பிரியாணிக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த கண்டங்களை வந்து நம்ம மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வறுத்து அதோடு சேர்ந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எப்படி சிக்கன் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றோமோ அது போல் இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போது நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே போல் மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இப்போ இந்த மீனில் வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மீனை வந்து இது மாதிரி மசாலாவில் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம 70% வந்து இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது, ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேரினேட் ஆக அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கை புதினா, 1/5 பச்சை மிளகாய், 1/4 கை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் வந்து 2 அளந்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபிஷ்ஷை மசாலாவில் ஊற வச்சு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. 1 லெமன் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் தயிர் எடுத்துக்கிறேன்.
வாசனை பொருட்கள் வந்து ரெண்டு பிரியாணியில் ரெண்டு பட்டை, ஒரு எட்டு லவங்கம், அஞ்சு ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, ஒரு ஸ்டார் அனீஸு. அடுத்து நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கால் பாகம் ஒழுகிற மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம ஒரு 70% வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மீதி 30% வந்து பிரியாணி நம்ம டம் போடும்போது அந்த மசாலாவிலையும் அந்த டம்லையும் வந்து அது வெந்துடும், நல்லா வெந்துடும், மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து நம்ம இதை வந்து ஒரு 70% வந்து நம்ம வறுத்தா போதும். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம மீனை வந்து அதில் போட்ட உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்லையே வச்சு தான் நான் வந்து வறுக்கணும். ஸ்லோ குக் மெத்தடில் தான் வந்து இதை வந்து வறுக்கணும். இல்லைனா வந்து மேலே மட்டும் தீஞ்சிடும், உள்ளே வந்து அப்படியே வேகாமல் இருக்கும். பாருங்க, இப்போ மீன்லாம் போட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டேன். இதை வந்து அப்படியே அந்த சிம்லேயே வச்சு நம்ம மெதுவாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வறுந்துடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஃபோர்க்கில் குத்தி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். அடுத்த பக்கமும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நல்லா வந்து இது ஸ்லோ குக்கிலேயே வந்து குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 70% வெந்தோட நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்ற ஸ்டேஜ் தான் அது. மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால, நம்ம உப்பு மசாலா எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம இது அப்படியே கூட சாப்பிட முடியும். இப்போ நல்லா முழுசாக வறுந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இது நல்லா வறுந்து உள்ளே நல்லா வெந்துடும். 70% நம்ம வேக வச்சுருக்குறோம். சேம் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது, கொஞ்ச நேரமும் ஊறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போது கழுவியாச்சு. இப்போ நம்ம அதை முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து வடி பிரியாணி மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதனால் பக்கத்து அடுப்புலையும் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கால் பாகம் அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் பாகம் தண்ணி எடுத்தாச்சு. அது சூடாகட்டும், தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் பிரியாணி பாத்திரமா வச்சாச்சு. ஒரு 250 மில்லி குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பொறுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புது மெத்தட் தான். புதினா கொத்தமல்லி வந்து நம்ம ஆனியன்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம போடுவோம் மற்ற பிரியாணிக்கு. இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செய்கிறோம்.
இப்படி போடுறதுனால நல்லா நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ வாசனை பொருட்களோடு சேர்ந்து புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து மாறணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் வந்து ரெண்டு பட்டை, ரெண்டு இலை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு நம்ம கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போது வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசியறதுக்காக நம்ம அதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போது பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணியை திறந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து அது கொதிக்க ஆரம்பிக்க போகுது. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. இதுவும் வந்து ஒரு 70% வெந்தால் போதும். கையில் எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது அது அழுந்துடும், அதுதான் வந்து அதுக்கு பதம். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம். அரிசியை ஆட் பண்ணிட்ட பிறகு அதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அது வேகிற வரைக்கும், 70% வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தை நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளியெலாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கு, நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. நம்ம இது போல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும்போது தக்காளியெலாம் வந்து ஈஸியாக வந்து உடஞ்சிடும். இப்போ தக்காளியெலாம் நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இதை வந்து கைவிடாமல் இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடிபிடிச்சிடும். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அடிபிடிக்கிற மாதிரி ஃபீல் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் தயிரை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் ஆரம்பித்தா கூட நம்ம தயிர் ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து சரியாயிடும். அவ்வளோதான் நமக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டே வருது. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது பக்கத்து அடுப்பில் நம்ம போட்டிருக்கிற அரிசி வந்துடுச்சா பார்ப்போம். இப்போ இந்த பிரியாணி மசாலாவில் நம்ம லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ அரிசியை பார்ப்போம். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை வந்து வடிச்சிக்கலாம். இது போல் ஒரு வடித்தட்டில் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அரிசியை. இப்போ இந்த வடித்த அந்த தண்ணியிலிருந்து ஒரு டம்ளர் எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். சாதா தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா இந்த கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும், இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு டம்ளர் போதும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த ஃபிஷ் துண்டுங்களை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 75% துண்டுங்களை வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 25% துண்டுங்களை வந்து நம்ம அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த துண்டுகளை வந்து அப்படியே அந்த மசாலாவில் போட்டுட்டு கிளற வேண்டாம், கிளறினா வந்து மீன் வந்து உடைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அப்படியே அது மேலே கொட்டிடலாம். இந்த அரிசி வந்து ஒரு 70% தான் வெந்துருக்கு, மீதி வந்து டம்ல வெந்துடும். இந்த அரிசி போட்டுட்ட பிறகு கிளறக்கூடாது. இந்த கரண்டியுடைய காம்பில் வந்து இது மாதிரி கீறி விடணும். கரண்டியுடைய பின்பகுதியில் இது மாதிரி நம்ம கீறி விடணும். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதை வந்து இந்த கரண்டி காம்பினாலேயே வந்து நம்ம கீறி விடலாம். இப்போ நம்ம மேலே வந்து மூடி போட்டு டம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் தேவைன்னா நெய் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு மேலே வந்து ஒரு கனமான பாத்திரம், நாங்கள் வந்து அந்த அரிசி வேக வச்சிடலாம் அந்த பாத்திரம், அந்த வெயிட்டியை அப்படியே சூடோடு தூக்கி மேலே வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் இதேமாரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதே பொசிஷனில் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் சிம்லையும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷமும் வைக்கணும். இப்போ பாருங்கள் பிரியாணி வந்து அரிசி வந்து சூப்பராக வெந்துருக்கு. நல்லா இது மாதிரி அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கணும், அரிசியெலாம் வந்து பூத்து இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து ஸ்டேஜு. இப்போ வந்து மசாலா வந்து அடியில் இருக்கும், அதை வந்து அப்படியே எடுத்து எடுத்து நம்ம கேலரி இந்த ரைஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஏற்கனவே அரிசியில் வந்து நம்ம வாசனை பொருட்கள்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால அது வந்து நல்லா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இப்படியே வந்து மசாலாவை எடுத்து மெதுவாக எடுத்து ஃபுல்லாக கிளறியும் வச்சிடலாம், இல்லைனா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே இருந்து ரைஸ் எடுத்து போட்டுட்டு கீழே இருக்கிற மசாலாவை வந்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்ல வாசனை, அந்த மீனுடைய கவுச்சி கொஞ்சம் கூட தெரியல. சூப்பராக நமக்கு
ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் கலர்லாம் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, மீனும் வந்து நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு வாசனை. இந்த மீன் வாசனையே கிடையாது இதில், ஏதோ ஒரு கறியில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து வாழை மீன் பிரியாணி, கடம்பா மீன் பிரியாணி எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அந்த வீடியோக்களுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தேன், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.